உலகத்தில் இருக்கிற ரொம்பவும் கஷ்டமான வேலைகளில் ப்ரோ ரெஸ்லராக இருக்கிறதும் ஒன்று. ரெஸ்லர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மேட்சஸில் எப்போ என்ன இன்ஜுரி ஏற்படும் அப்படிங்கிறத யாராலையுமே கணிக்க முடியாது. நிறைய ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா WWE ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்படி இருந்தாலுமே கூட அவங்க அவங்களோட கரியரில் நிறைய இடங்களில் வந்து இன்ஜுரிஸை சந்திச்சிருப்பாங்க. நிறைய ரெஸ்லர் இந்த மாதிரி இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறமாட்டு திரும்பவும் அந்த இன்ஜுரியிலேருந்து சரியாகி வந்து அவங்களோட பிளேஸை திரும்பவும் பிடிச்சிருப்பாங்க. இன்னும் பல ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா நடந்த அந்த ஒரு இன்ஜுரினால அவங்களோட கரியரை இழந்திருப்பாங்க. இன்னும் நிறைய பேர் அவங்களோட ரெஸ்லிங் கரியர்ல பல ஆண்டுகளை வந்து இழந்திருப்பாங்க. இன்னைக்கு நாம இந்த வீடியோல WWE இருந்த ரெஸ்லர்ஸ்ல அவங்களோட கரியர்ல அதிகமான இன்ஜுரிஸை தொடர்ந்து சந்திச்ச 10 ரெஸ்லர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நண்பா, நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. WWE அவரோட கரியர்ல ரொம்பவும் அதிகமான இன்ஜுரிஸை சந்திச்ச ரெஸ்லர்ஸ்ல ட்ரிபிள்ஹெச்சும் ஒருத்தர். 2001 ட்ரிபிள்ஹெச் ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் கூட டீமா இணைஞ்சி கிறிஸ் பெனோய்ட்டையும் கிறிஸ் ஜெரிக்கோவையும் ஒரு டேக் டீம் சாம்பியன்ஷிப்கான மேட்ச்ல ஃபேஸ் பண்ணுவாரு. இந்த மேட்ச்ல கிறிஸ் ஜெரிக்கோ வால்ஸ் ஆஃப் ஜெரிக்கோவை ஸ்டோன் கோல்டுக்கு போட்டுட்டு இருந்த டைம்ல ட்ரிபிள்ஹெச் வந்து கிறிஸ் ஜெரிக்கோவை பின்னாடில இருந்து அட்டாக் பண்ணுவாரு. இந்த டைம்ல பார்த்தோம்னா எதிர்பாராத விதமா ட்ரிபிள்ஹெச்சோட கால் முட்டில அந்த எலும்பு பாத்தீங்கன்னா அப்படி அவரோட சதையில இருந்து மொத்தமா வெளியே வந்து அந்த அளவுக்கு அவருக்கு அந்த டைம்ல நீல ஒரு மோசமான இன்ஜூரி ஏற்பட்டிருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு இன்ஜூரியை வச்சுட்டு பேசிக்கா பார்த்தோம்னா வெறும் ஒரு காலை வச்சுட்டு ட்ரிபிள்ஹெச் அந்த மேட்ச் ஃபுல்லா கஷ்டப்பட்டு ரெசல் பண்ணி அந்த மேட்சையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு. இதுக்கப்புறமா சரியா 7 வருஷம் கழிச்சு ட்ரிபிள்ஹெச்சும் சான் மைக்கேல்ஸும் DX டீம்ல ஒன்னா இணைஞ்சு ரேட்டட் ஆர்கேஓ டீம் நியூ இயர்ஸ் ரெவல்யூஷன் பேப்பர் வியூல இந்த டைம்ல ஒரு டேக் டீம் மேட்ச்ல வந்து ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. இந்த மேட்ச்ல ட்ரிபிள்ஹெச் ராண்டி ஓட்டனுக்கு ஒரு ஸ்பைன் பஸ்டர் போடுவாரு. போன தடவை நடந்த இன்ஜுரி மாதிரியே அவரோட கால் முட்டில இந்த தடவையும் பயங்கரமான ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் தடவை இவருக்கு பார்த்தோம்னா இடது கால ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கும், இந்த தடவை வலது கால இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. இதுக்கப்புறமா 2010 ட்ரிபிள்ஹெச் வந்து சேமஸ் ஒரு மேட்ச்ல ஃபேஸ் பண்ணுவாரு. இந்த மேட்ச்ல பார்த்தோம்னா அவருக்கு கையில இன்ஜுரி ஏற்பட்டிருக்கும். இதுக்கப்புறமா 8 வருஷம் கழிச்சு ட்ரிபிள்ஹெச்சுக்கு திரும்பவும் ஒரு மோசமான இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. இந்த டைம்ல ட்ரிபிள்ஹெச் அவரோட வலது பக்கத்துல இருக்கக்கூடிய பிக்டோரல் மசில், அதாவது செஸ்டையும் வலது கையையும் இணைக்கக்கூடிய ஒரு மசில வந்துட்டு இன்ஜுரி பண்ணிருப்பாரு. அவருக்கு ஏற்பட்ட ரொம்ப மோசமான இந்த இன்ஜுரினால அவரால் அந்த மேட்ச்ல அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ண முடியல. சோ அவரு அவரோட டீம்மேட்டான ஷான் மைக்கேல்ஸையே ஃபுல்லா நம்ப வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாரு. ஆனா இந்த மேட்ச் பார்த்தோம்னா WWE நடந்ததுலேயே ரொம்ப மொஸ்டான ஒரு மேட்சா மாறிடுச்சு. இந்த மேட்ச்ல ஷான் மைக்கேல்ஸ் வந்து கேனோட மாஸ்க் வந்து அவரோட தலையில இருந்து கலந்து வர்றது மாதிரி ஒரு போச்சும் பண்ணிருப்பாரு. WWE 2011 சிங்காராவை WWE கொண்டு வந்தப்போ சிங்காராவுக்கு வேண்டி ஃபியூச்சர்ல ரொம்பவும் அற்புதமான நிறைய திட்டங்களை வச்சிருந்தாங்க. ரேமஸ்டீரியோ மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஹை ஃபிளையிங் ரெஸ்லர் ஆட்டு ஃபேன்ஸ் மத்தியில சிங்காராவை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் WWE திட்டமா இருந்துச்சு. ஆனா 2011 அறிமுகமான சிங்காரா அந்த டைம்ல இருந்து அவரோட மேட்சஸ்ல வந்து அதிகமான இன்ஜுரிஸை சந்திக்க ஆரம்பிச்சாரு. குறிப்பா 2011 இவர் ரோப் வழியா போட்ட ஒரு மூல இவரோட வலது கால் முட்டிய வந்து பயங்கரமா இன்ஜூர் பண்ணிருப்பாரு. இதுக்கப்புறமாட்டு 2013 இவருக்கும் ஆல்பர்ட்டோ டெல் ரியோவுக்குமான ஒரு மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்ல சிங்காரா அதே மாதிரி வெளியில ஒரு டைவ் பண்ணும்போது ஆல்பர்ட்டோ டெல் ரியோ மேல அவரோட கை பலமா அடிச்சதுல அவரோட விரல்கள்ல ஒன்னு டிஸ்லோகேட் ஆயிருக்கும். உடனே சிங்காரா அம்பேரை வர சொல்லி அந்த மேட்சையும் நிறுத்திருப்பாரு. சிங்காரா கூட லாக்கர் ரூம்ல இருக்கக்கூடிய சக ரெஸ்லர்ஸ் மத்தியில இது ரொம்பவும் கான்ட்ரவர்சியலான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா அண்டர்டேக்கர் மாதிரியான ரெஸ்லர்ஸ் அவங்களோட கால் எலும்பு உடஞ்ச டைம்ல கூட பாத்தீங்கன்னா அந்த மேட்சை வந்து ஃபுல்லா ரெசில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. மைனர் இன்ஜுரி நாம சொல்ல முடியாது. ஆனா ரெஸ்லிங்க பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் டிஸ்லோகேட் ஆகுறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் கிடையாது. அவங்க எப்படியாவது மேட்சை கம்ப்ளீட் பண்ணணும்னு தான் பார்ப்பாங்க. ஆனா சிங்காரா அவரோட விரல் டிஸ்லோகேட் ஆனதுக்காக ஒரு மேட்சை வந்து நிறுத்தினது ரொம்பவும் கான்ட்ரவர்சியலான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறமா WWE இவரை ரிலீஸ் பண்ணவும் செஞ்சாங்க. காரணம் இவரோட ஆட்டிடியூட் வந்து WWE செட் ஆகாதது தான். அடுத்த ரெஸ்லர் யாருன்னா டேனியல் பிரையன். சோ டேனியல் பிரையனுக்கு வந்து அவரோட ரெஸ்லிங் மேட்சஸ்ல அதிகமான இன்ஜுரிஸ் ஏற்பட்டிருக்கு. இது எல்லாருக்குமே பொதுவா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். குறிப்பா 2014 டேனியல் பிரையன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண டைம்ல கேன் கூட நடந்த ஒரு மேட்ச்ல இவரோட நெக்கை வந்து பலமா இன்ஜுரி பண்ணிருப்பாரு. இதனால அவர் அவரோட WWE சாம்பியன்ஷிப்பையும் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பையும் வெக்கேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சர்ஜரி பண்ண
பண்றதுக்கும் போயிருப்பாரு. அதுக்கப்புறமா 2015 ரிட்டர்ன் ஆன டேனியல் பிரையன் ஐசி டைட்டில வின் பண்ணிருப்பாரு. இந்த டைம்ல டாக்டர்ஸ் பண்ணின ரெகுலர் செக்அப் மூலமா டேனியல் பிரையன் இதுக்கு மேல ரெசல் பண்ணா அது அவரோட உயிருக்கே ஆபத்தா முடியும் அப்படிங்கறத டாக்டர் கண்டுபிடிச்சு அவரை WWE ல இருந்து அபிஷியலா ரிட்டையர்ட் ஆக சொன்னாங்க. அவரும் 2015 அவரோட ஐசி டைட்டில ரீலிங்குவஸ் பண்ணிட்டு WWE ல இருந்து அபிஷியலா ரிட்டையர்ட் ஆகியிருந்தாரு. இதுக்கப்புறமா அவரு 2018 திரும்பவும் டாக்டர்ஸால WWE ல ரெசல் பண்ண அனுமதிக்கப்பட்டு திரும்பவும் ரிட்டர்ன் ஆகியிருந்தாரு. இந்த டைம்ல ரசமேனியா 35 கோஃபி கிங்ஸ்டன் கூட நடந்த மேட்ச்ல கோஃபி கிங்ஸ்டனோட ட்ரிபிள் இன் பாரடைஸ் பினிஷரை தலையில வாங்கின டேனியல் பிரையன் அவரோட தலையில மோசமான ஒரு கன்கஷனை சந்திச்சிருந்தாரு. இந்த டைம்லயும் இவருக்கு திரும்பவும் ஒரு மோசமான இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. ஆனா இந்த டைம்ல டேனியல் பிரையன் 1 மாசம் தான் ரெஸ்ட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் மட்டும் திரும்பவும் WWE ரிட்டர்ன் ஆகியிருந்தாரு. WWE இருக்கிறதுலயே ரொம்பவும் சேஃபான ஒரு ரெஸ்லர்னா அது ராண்டி ஓட்டன் தான். நார்மலாவே ராண்டி ஓட்டன் கூட எந்த ரெஸ்லர் ரெசல் பண்ணாலும் அவங்க ரொம்பவே நம்பிக்கையா ரெசல் பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் ராண்டி ஓட்டன் அவருக்கு கூட ரெசல் பண்ற ரெஸ்லர்ஸுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம ரொம்பவே கவனமா பாத்துக்குவாரு. ஆனா ராண்டி ஓட்டனை எடுத்துக்கிட்டோம்னா அவரு WWE நிறைய இன்ஜுரிஸ் வந்து அனுபவிச்சிருக்காரு. 2002 ராண்டி ஓட்டன் வந்து WWE அறிமுகமான டைம்ல அவரும் கிறிஸ்டியனும் ஒரு மேட்ச்ல ஃபேஸ் பண்ணாங்க. இந்த மேட்ச்ல ராண்டி ஓட்டன் கிறிஸ்டியனுக்கு ஒரு டிராப் கிக் போட்டுட்டு அவரோட வலது கை ஷோல்டர் டைரக்டா ஸ்டேஜ்ல பலமா அடிக்கிற மாதிரி கீழே விழுந்திருப்பாரு. இதுல ராண்டி ஓட்டனோட வலது கை ஷோல்டர் வந்து அதோட சாக்கெட்ல இருந்து மொத்தமா வெளியே வந்து டிஸ்லோகேட் ஆயிருக்கும். இதனால ராண்டி ஓட்டன் அந்த டைம்ல 1 வருஷத்துக்கு ரெசல் பண்ண முடியாம ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா 2010 HH கூட இவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் மேட்ச்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மேட்ச்ல HH ராண்டி ஓட்டனை 3வது ரோப்புக்கு மேல தூக்கி அப்படியே வெளியே எறிஞ்சிருப்பாரு. இதுல ராண்டி ஓட்டன் வந்து அவரோட காலர் போனை பயங்கரமா இன்ஜூர் பண்ணிருப்பாரு. இதுக்கப்புறமா 2012 ஓவர் தி லிமிட்ல ஒரு மேட்ச்ல பாத்தீங்கன்னா எட்ஜ் ராண்டி ஓட்டனை வந்து ஃபேஸ் பண்ணுவாரு. இந்த மேட்ச்ல ராண்டி ஓட்டன் அவரோட RKO-க்கு தயாராகிறதுக்காக கையை வச்சு ஸ்டேஜ்ல அடிக்கிற டைம்ல அவரோட வலது கை ஷோல்டரை வந்து திரும்பவும் டிஸ்லோகேட் பண்ணிருக்காரு. என்னதான் ராண்டி ஓட்டன் இந்த மாதிரி தொடர்ந்து அவரோட கரியர்ல இன்ஜுரிஸ் அனுபவிச்சாலும் அவர் எப்பவுமே ஃபுல்லா ரீகவர் ஆகி ரிங்குக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ரிட்டர்ன் ஆகுவாரு. WWE-ல எட்ஜுக்குன்னு சொல்லி ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்காங்க. குறிப்பா 2002-2003 டைம்ல நடந்த ரொம்பவும் ஐகானிக்கான TLC மேட்சஸ் எல்லாமே எட்ஜ வந்து ஒரு அடுத்த லெவல் பிளேயர் ஆட்டி எடுத்துட்டு போச்சு. ஆனா இந்த TLC மேட்சஸ் எல்லாமே பார்த்தோம்னா எட்ஜுக்கு அவரோட கரியர்ல ரொம்ப மோசமான இன்ஜுரிஸையும் கொடுத்துருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா 2004 மேட் கார்டி கிட்ட இருந்து லேடர்ல இருந்து இவர் ஒரு ட்விஸ்ட் ஆஃப் ஃபேட் வாங்கியிருப்பாரு. இதுல இந்த மூவ வாங்கினதுல எட்ஜ் வந்து அவரோட காலர் போனை வந்து டிஸ்லோகேட் பண்ணிருப்பாரு. அந்த டைம்ல எட்ஜ் WWE-ல ஸ்மாக்டவுன்ல வேர்ல்ட் சாம்பியனா இருந்ததுனால ரெஸ்லிங் பண்ண முடியாத காரணத்தினால அவரோட வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ப வெக்கேட் பண்ணிட்டு போயிருப்பாரு. இதுக்கப்புறமா எஜ்ஜுக்கு திரும்பவும் 2009 அவரோட லெக்ல ரொம்ப மோசமான ஒரு இன்ஜுரி ஆகும். இதனால கிட்டத்தட்ட 10 மாசத்துக்கு அவரு ரெசல் பண்ண முடியாம ஓய்வெடுக்க கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாரு. அதுக்கப்புறமா அவரு ரிட்டர்ன் ஆகி 2011 வரை ரெசல் பண்ணிட்டு 2011 WWE-ல தன்னால இதுக்கு மேல ரெசல் பண்ண முடியாதுன்னு சொல்லி தன்னோட ரிட்டையர்மெண்டையும் அறிவிச்சுட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறமா எஜ் திரும்ப 9 வருஷம் கழிச்சு திரும்பவும் கிளியர் ஆகி 2020 ராயல் ரம்பிள்ல ரிட்டர்ன் ஆகியிருந்தாரு. 2020 ராயல் ரம்பிள் ரிட்டர்ன் ஆனது அதுல இருந்து அவரோட 3வது மேட்சா ராண்டி ஓட்டனை பேக்லாஷ் பேப்பர்வியூல வந்து தி கிரேட்டஸ்ட் ரெஸ்லிங் மேட்ச் எவர் அப்படிங்கிற மேட்ச்ல ரெசல் பண்ணிருப்பாரு. இந்த மேட்ச்லயும் பார்த்தோம்னா ஏஜ் அவரோட ட்ரைசப் வந்து இன்ஜூர் பண்ணிருந்தாரு. இப்ப ஏஜ் திரும்பவும் WWE-க்கு ரிட்டர்ன் ஆகியிருக்காரு. அடுத்ததா யாருன்னா அண்டர்டேக்கர். WWE-ல இருக்கிற நார்மலான ரெஸ்லர்ஸ் மாதிரி அண்டர்டேக்கர் கிடையாது. தன்னோட மேட்ச்ல தனக்கு எந்த ஒரு இன்ஜுரி ஏற்பட்டாலும் அந்த மேட்சை கம்ப்ளீட் பண்ணாம அண்டர்டேக்கர் போக மாட்டாரு. அதே மாதிரி பார்த்தோம்னா அண்டர்டேக்கர் மேஜரா சர்ஜரி பண்ணக்கூடிய நிலைமை வந்தா மட்டும்தான் அவர் வந்து ரெஸ்ட் எடுப்பாராம். நார்மலான இன்ஜுரிஸ் எல்லாம் இருந்தா ரெஸ்ட் எடுக்காம கண்டினியூவா கம்ப்ளீட் பண்ணிட்டே இருப்பாராம். குறிப்பா பார்த்தோம்னா அண்டர்டேக்கர் 2019 ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூல அண்டர்டேக்கர் தன்னோட உடம்புல 20க்கும் மேற்பட்ட சர்ஜரிஸ் தான் ரெஸ்லிங் பண்ணதுனால பண்ணக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டதா குறிப்பிட்டிருக்காரு. குறிப்பா அண்டர்டேக்கருக்கும் மேன்கைண்டுக்கும் நடந்த ஹெல்லினசெல் மேட்ச்ல அண்டர்டேக்கர் ஹெல்லினசெலுக்கு மேல வச்சு அவரோட ஆங்கிள் வந்து பயங்கரமா இன்ஜூர் பண்ணிருப்பாரு. இதுக்கப்புறமா அவர் அந்த ஹெல்லினசெல்லுக்குள்ள மேல இருந்து உடஞ்ச காலோடு என்டரும் ஆகியிருப்பாரு. நிறைய ரெஸ்லர்ஸ் WWE-ல மற்ற ரெஸ்லர்ஸ் அடிச்சு ஃபேமஸ் ஆகியிருப்பாங்க. ஆனா WWE-ல அதிகமா அடி வாங்கி ஃபேமஸ் ஆன ஒரு ரெஸ்லர்னா அது மிக் ஃபோலி தான். சேரா இருந்தாலும் சரி, ஸ்லெட்ஜ் ஹேமரா இருந்தாலும் சரி, தம்டாக்ஸா இருந்தாலும் சரி, பார்பயரா இருந்தாலும் சரி, எந்த வெப்பன்ஸா இருந்தாலும் அதை மேன்கைண்ட் வந்து அவரோட கரியர்ல ஒரு தடவையாவது கண்டிப்பா யூஸ் பண்ணிருப்பாரு. 2019 மிக் ஃபோலி அவரோட வாழ்க்கை வரலாறு வந்து ஒரு புத்தகமா வெளியிட்டாரு. அந்த புக்ல பாத்தீங்கன்னா அவருக்கு இதுவரை என்னென்ன இன்ஜுரிஸ் ஏற்பட்டிருந்துச்சு அப்படிங்கறத ஒரு லிஸ்டா அவர் எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ரொம்ப மோசமான இன்ஜுரிஸ் எல்லாம் அவரோட அந்த புக்ல வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு. குறிப்பா பார்த்தோம்னா இவருக்கு நடந்த மேட்ச்ல இவரோட காதுகள்ல ஒண்ணு மொத்தமா
வளர்ந்து கிழிஞ்சு ரெசில் பண்ணிட்டு இருந்த டைம்ல ஸ்டேஜ்ல விழுந்திருக்கு. இவரோட ஆப்போனன்ட் ரெஸ்லர் அதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியானதா மிக் ஃபோலி குறிப்பிட்டிருக்காரு. மிக் ஃபோலி இந்த புக்கை வெளியிட்டதுக்கு அப்புறமாகவும் ஒரு சில வருடங்கள் வந்து ரொம்பவும் புரூட்டலான மேட்சஸ்ல வந்து ரெசில் பண்ணாரு. அந்த மேட்சஸ்லயும் பாத்தீங்கன்னா அவர் அதிகமான இன்ஜுரிஸை சந்திச்சாரு. WWE நம்பர் ஒன் ரெஸ்லரா இருக்கிறதுக்கு பேட்டிஸ்டாவுக்கும் ஜான்சினாவுக்கும் ஆரம்பத்துல பயங்கரமான போட்டி இருந்துச்சு. இந்த டைம்ல WWE பேட்டிஸ்டாவுக்கு பதிலா ஜான்சினாவை வந்து சூஸ் பண்ணதுக்கு முக்கியமான ஒரு காரணம் பேட்டிஸ்டா அவரோட கரியர்ல தொடர்ந்து அதிகமான இன்ஜுரிஸை சந்திச்சுட்டு இருந்ததுதான். குறிப்பா 2003 WWE பேட்டிஸ்டாவை புஷ் பண்ண ஆரம்பிச்ச டைம்ல அவரு அவரோட உடம்பு சேப்ப ரொம்ப அற்புதமா வைக்கணும் அப்படிங்கறதுக்காக ஜிம்ல பலமா ஒர்க் அவுட் பண்ணாரு. இந்த டைம்ல அவரு நடந்த ஒர்க் அவுட்ஸ்ல அவரோட ட்ரைசப் இன்ஜுரி பண்ணாரு. இதனால அவரு ஒரு சில மாதங்களுக்கு ஓய்வு எடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாரு. அதுக்கப்புறமாட்டு 2005 வந்து இவருக்கு தொடர்ந்து நிறைய இன்ஜுரிஸ் வந்துச்சு. 2006 நடந்த சம்மர்ஸ்லாம் மேட்ச்ல பேட்டிஸ்டா அவரோட வலது கால் முட்டிய பயங்கரமா இன்ஜூர் பண்ணிருப்பாரு. இதுக்கப்புறமா WWE சாம்பியன்ஷிப்ப வின் பண்ண அவரு ராண்டி ஓட்டன் அவரோட பைசப்ல வந்து இன்ஜுரி ஏற்படுத்தினது மூலமா அந்த WWE சாம்பியன்ஷிப்பையும் வெக்கேட் பண்ணிட்டு போயிருப்பாரு. கடைசியா 2010 ஜான்சினா கூட நடந்த ஐக்விட் மேட்ச்ல ஜான்சினா காருக்கு மேல இருந்து பேட்டிஸ்டாவுக்கு ஆட்டிடியூட் அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டதுல பேட்டிஸ்டாவோட முதுகெலும்புல ஒன்னு பிராக்சர் ஆனது காரணம் மட்டும் அவரு 2010 WWE இருந்து ரிட்டையர்ட் ஆகியிருப்பாரு. அடுத்ததா இருக்கிற ரெஸ்லர் யாருன்னா மார்க் ஹென்றி. மார்க் ஹென்றி WWE கடந்த 20 வருஷத்துக்கும் மேல ரெசில் பண்ணிட்டு இருந்த ஒரு லெஜெண்டரி ரெஸ்லர்ஸ். 1996 WWE மார்க் ஹென்றிக்கு வந்து 10 வருஷ கான்ட்ராக்ட கொடுத்து அவரை WWE ஜாயின் பண்ண வச்சாங்க. அந்த டைம்ல இருந்தே WWE மார்க் ஹென்றியை வந்து பெரிய ஸ்டாரா மாத்துறதுக்கு முயற்சி எடுத்துட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனா மார்க் ஹென்றிக்கு அடிக்கடி இன்ஜுரிஸ் ஏற்பட்டதுனால அவரை WWE பெரிய ஒரு ஸ்டாரா மாத்த முடியல. குறிப்பா 2001 WWE இவருக்கு ஒரு பெரிய புஷ் கொடுத்து இவரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ட்ரை பண்ண டைம்ல இவர் அவரோட ட்ரைசப்ல வந்து மோசமான ஒரு இன்ஜுரியை சந்திச்சதுனால அந்த டைம்ல கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாரு. அதுக்கப்புறமா 2003 மார்க் ஹென்றிக்கும் கோல்ட்பெர்க்குமான மேட்சஸ் எல்லாம் வச்சு WWE இவரை திரும்பவும் புஷ் பண்ணாங்க. இந்த டைம்ல இவர் ஒரு நீ இன்ஜுரினால திரும்பவும் WWE கொஞ்ச நாளைக்கு ரெசில் பண்ண முடியாம இருந்தாரு. இதுக்கப்புறமா அவர் 2011 டைம்ல ஓரளவுக்கு எந்த ஒரு இன்ஜுரிஸையும் வந்து சந்திக்காம இருந்தாரு. அந்த டைம்ல WWE இவரை வேர்ல்டு சாம்பியனா மாத்தி இவரோட கரியரும் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா 2012 CM Punk கூட நடந்த மேட்ச்ல இவருக்கு திரும்பவும் ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமா மார்க் ஹென்றி அதிகமா WWE டெலிவிஷன்ல வரல, அப்பப்போ வந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா 2017 மார்க் ஹென்றி WWE ஹால் ஆஃப் ஃபேம்ல இண்டக்ட் ஆகி அதுக்கப்புறமா WWE இருந்து ரிட்டையர்டும் ஆகியிருப்பாரு. WWE 2008 ரேமிஸ்டீரியோவை WCW இருந்து WWE கொண்டு வந்தாங்க. WWE ரேமிஸ்டீரியோவை சைன் அப் பண்ணி எடுத்ததுக்கு முக்கியமான காரணம் அவரோட ஹை ஃபிளையிங் ஸ்டைல் தான். ஆனா அதே டைம்ல பார்த்தோம்னா நிறைய ரெஸ்லர்ஸ் ரேமிஸ்டீரியோ மேல ரொம்பவும் பொறாமையா இருந்தாங்க. குறிப்பா பார்த்தோம்னா டென்சாய், சாவோ கரரோ இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ரேமிஸ்டீரியோட கால் முட்டிய தொடர்ந்து நடந்த மேட்சஸ்ல வந்து பயங்கரமா சேர வச்சு தாக்கி இருப்பாங்க. இதுல அந்த டைம்ல இருந்தே ரேமிஸ்டீரியோட கால் முட்டியில மோசமான இன்ஜுரிஸ் வர ஆரம்பிச்சது. சோ WWE அவரோட ஆரம்ப காலத்துல இருந்தே அவருக்கு நீல வந்து அதிகமான இன்ஜுரிஸ் ஏற்பட்டதுனால நிறைய மாதங்கள் பாத்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டாரு. இதுக்கப்புறமா WWE ரிட்டர்ன் ஆன ரேமிஸ்டீரியோ அவரோட கரியர்ல அடுத்த இன்ஜுரியா ஒரு ட்ரைசப் இன்ஜுரியா சந்திச்சாரு. அதுக்கப்புறமா திரும்பவும் இவருக்கு நீ இன்ஜுரிஸ் தொடர்ந்து வர ஆரம்பிச்சது. ஃபைனலா 2020 ஏஜே ஸ்டைல்ஸ் கூட நடந்த ஒரு மேட்ச்ல ரேமிஸ்டீரியோ அவரோட ட்ரைசப்ப திரும்பவும் வந்து பயங்கரமா இன்ஜூர் பண்ணி அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு ரெஸ்ட்ல இருந்தாரு. 2017 தான் சமோஜோ WWE அவரோட டெபியூட்ட கொடுத்திருந்தாரு. அந்த டைம்ல இருந்தே ஃபேன்ஸ் எல்லாரும் சமோஜோ வந்து WWE டைட்டில் வின் பண்ணுவார் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஆனா அவருக்கு தொடர்ச்சியா ஏற்பட்ட இன்ஜுரிஸ் காரணமா அவரால் WWE வேர்ல்ட் டைட்டில் இதுவரை வின் பண்ண முடியல. குறிப்பா சமோஜோக்கு அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் வந்து அவரோட லெக்ல ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமாட்டு ப்ராக் லெஸ்னர் கூட நடந்த ஒரு ஹவுஸ் ஷோ மேட்ச்ல அவரோட பேக்ல ரொம்பவே மோசமான ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. இதனால அவரு ரசமேனியா 33 தன்னோட மேட்சை மிஸ் பண்ணிருப்பாரு. இதுக்கப்புறமா அவர் ரிட்டர்ன் ஆன டைம்ல ரால நார்மலா ஒரு ப்ரோமோ ஒன்னு ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல அவரை வந்து அனௌன்ஸ் டேபிளுக்கு மேல தூக்கி போடுவாங்க. இதுல சமோஜோ பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு கன்கஷனுக்கு ஆளாகி அதுக்கப்புறமா WWE காமெண்டேட்டரா வந்து கொஞ்ச நாளைக்கு கமெண்ட்ரி டீம்ல இருந்துட்டு அதுக்கப்புறமா இப்ப சமோஜோ திரும்பவும் NXT போயிருக்காரு. இது தவிர வேற எந்த ரெஸ்லர்ஸ் எல்லாம் WWE அதிகமான இன்ஜுரிஸ அனுபவிச்சிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி